பஸ்டில் தவறவிட்ட தங்க நகை பெண்ணிடம் ஒப்படைப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடசேரியில் இருந்து திருவனந்தபுரத்திற்கு நேற்று முன்தினம் காலை ஒரு அரசு பஸ் புறப்பட்டது. அந்த பஸ் மார்த்தாண்டம் அருகே சென்றபோது பஸ்டின் இருக்கைக்கு கீழ் ஒரு தங்க பிரேசு கிடந்தது. இதை பார்த்த பயணி ஒருவர் உடனே அதை மீட்டு பஸ் கண்டக்டர் சத்யதாசிடம் கொடுத்தார். பின்னர் பஸ் நாகர்கோவில் வந்ததும் பிரேசிட் போக்குவரத்து கழக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. இது தொடர்பாக போக்குவரத்து கழக அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதற்கிடையே பஸ்ஸில் பயணம் செய்த காரங்காடு பகுதியைச் சேர்ந்த ஜெசின் பினி என்பவரின் பெற்றோர் தனது மகள் நதியை தவறவிட்டு விட்டதாக கூறி பஸ் நிலையத்தில் வந்து விசாரித்தனர். இதைத் தொடர்ந்து அவர்களை அழைத்து போக்குவரத்து கழக அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் பிரேசிட்டின் அடையாளங்களை கேட்டறிந்தனர். அப்போது பிரேசிட்டின் அடையாளங்களையும் ஜெசின் பினி பஸ்ஸில் பயணம் செய்தது குறித்த விவரங்களும் சரியாக இருந்ததைத் தொடர்ந்து அந்த பிரேசிட்டை உரியவரிடம் ஒப்படைத்தனர்.